நேபாளத்தின் தலைநகரமான காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது காத்மாண்டுவிலிருந்து பிரபல சுற்றுலா தலமான போக்ராவுக்கு செல்லவிருந்த சௌரியா விமான சேவை நிறுவனத்தின் அந்த விமானம் புறப்படும் சமயத்தில் விபத்துக்குள்ளானது வழக்கமான பராமரிப்பு பணிகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்ட விமானத்தில் சௌரியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த பதினேழு பேர் மற்றும் இரண்டு விமானிகள் இருந்தனர் பிபிசி நேபாள சேவையிடம் பேசிய காத்மாண்டு காவல்துறை செய்தித் தொடர்பாளர் தினேஷ் மைனலி இந்த விபத்தில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்ததை உறுதி செய்தார் விமானி ஒருவர் மட்டும் சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உயிரிழந்த பதினெட்டு பேர் நேபாள நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருவர் ஏமன் நாட்டை சேர்ந்த பொறியாளர் உயிருடன் மீட்கப்பட்ட விமானிக்கு கண்கள் மற்றும் நெற்றியில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் காவல்துறை செய்தி தொடர்பாளர் டான் பகதூர் கார்கி பிபிசி நேபாள சேவையிடம் தெரிவித்தார் ஓடுபாதையிலிருந்து புறப்பட்ட சற்று நொடிகளில் அந்த விமானம் வலது பக்கம் திரும்பி ஓடுபாதையின் கிழக்கு திசையில் வெடித்தது என நேபாளத்தின் விமான போக்குவரத்து துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிபிசி நேபாள சேவையிடம் பேசிய திரிபுவன் விமான நிலையத்தின் தலைவர் ஜெகந்நாத் நிறுவலா காத்மாண்டுவிலிருந்து போக்ரா செல்லவிருந்த விமானம் தவறான திசையில் திரும்பியதாக தெரிவித்தார் டேக் ஆஃப் ஆனதும் அந்த விமானம் வலது பக்கம் திரும்பிவிட்டது ஆனால் அது இடது பக்கம்தான் திரும்பி இருக்க வேண்டும் இருப்பினும் விபத்துக்கான காரணம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும் விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிடம் கூட நிறைவடையவில்லை அதற்குள் விபத்து நிகழ்ந்துவிட்டது என்று அவர் தெரிவித்தார் நேபாளத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு விமான விபத்துகள் நடந்தேறியுள்ளன கணிக்க முடியாத வானிலை மற்றும் தளர்வான விதிமுறைகள் என பல்வேறு சொல்லப்படுகின்றன சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் ஏத்தி ஏர்லைன்ஸில் பயணித்த எழுபத்தி இரண்டு நபர்கள் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர் விசாரணை முடிவில் விமானிகள் தவறுதலாக மின்சார இணைப்பை துண்டித்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டது என்பது தெரியவந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் போக்ராவிலிருந்து ஜோம்சமிற்கு சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டாப்லேஜாங் என்ற இடத்திற்கு அருகில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் நேபாளத்தின் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ரவீந்திர அதிகாரி உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் லக்காலா விமான நிலையத்தில் விமானம் ஒன்று இரு ஹெலிகாப்டர்கள் மீது மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் வங்கதேசத்திலிருந்து நேபாளத்திற்கு வந்த விமானம் திரிபுவன் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானதில் ஐம்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் கோர்காவிலிருந்து காத்மாண்டுவிற்கு சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஜப்பானை சேர்ந்த ஒருவர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போக்ராவிலிருந்து ஜோம்சனிற்கு சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் நிலநடுக்க பாதிக்கப்பட்ட இடங்களில் பணியாற்றிக் கொண்டிருந்த அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஆறு அமெரிக்க சிப்பாய்கள் இரு நேபாள அதிகாரிகள் மற்றும் ஐந்து பொதுமக்கள் உயிரிழந்தனர்